ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் வெயிட் செக் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ண முடியாது, ஏன்னா வெயிட் மிஷின் வந்து ரிப்பேராக இருக்குது. புது வெயிட் மிஷின் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்ததும் வெயிட் காட்டுறேன். கவின், போலாமா? வர்றேன் வர்றேன். ஏ பொருடா, மணி 6:20, 430 ஸ்டெப்ஸ். இன்னைக்கு ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துட்டான்ல. நேற்று கஷ்டப்பட்ட அளவுக்கு இருக்குது. ரயில்வே கேட்டு வரங்காட்டி எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஓகே. நேற்று 6:25 கிளம்புனா 6:40 ஆயிடுச்சு இந்த ரயில்வே கேட்டுக்கு வர்றதுக்கேன்னு. நீதான் போலாம். என்னடா அப்பா பாக்கெட் கிட்ட வாட் அடிக்குது, கொடுக்க மாட்டற அப்படின்னு பாக்குறான். பார்த்துக்கிட்டே இருக்கான் டைம் வந்து 6:57. 3400 ஸ்டெப். அதாவது இன்னைக்கு வந்து ரன்னிங் அதனால கூட காட்டுது. ஸ்லோவாக நடந்தா ஸ்டெப்ஸ் கூட காட்டுது, ஃபாஸ்ட்டாக நடந்தால் ஸ்டெப்ஸ் கம்மியாக காட்டுது, ஓடுனா கூட காட்டுது. ஓகே, இன்னைக்கு கவின் சூப்பர்ல. சரி, ரிட்டர்ன் போகலாம். நாலு புள்ளி 56 கிலோமீட்டரா? அதே டிஸ்டன்ஸ். எவ்வளோ டைம் ஆச்சு? 1 hour 7 minutes. வழக்கமாக 50 நிமிஷத்தில் நடக்குமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு கஞ்சி எடுத்துக்கிறேன். ஆனால் வேறு எந்த ஃபுட் ஹேபிட்டும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு கஞ்சி எடுத்துகிட்டு மதியம் வந்து ஃபுல் மீல்ஸு ஃபுல் பிளேட் பிரியாணின்னு சாப்பிட்டிங்கன்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. டயட் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க, அப்போ கொள்ளு கஞ்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நாள் டயட்டை விட்டுட்டேன், இல்லை புதுசாக டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த எடுப்புலேயே நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு நான் கம்மியாக சாப்பிட்றது, அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்ற சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒர்க் லோடு அதிகமாகவும் டயட்டை வந்து சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் என்னால் ஃபுல்லாக வந்து டயட்குள்ளே இறங்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து டயட்குள்ளே போயிட்டுருக்கேன். பிள்ளைங்களுக்கு சத்து மாவு களி கிண்டிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு கொள்ளு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் இறக்கி வச்சுருக்கேன்.
பிள்ளைங்களுக்கு சத்தமாக ஊட்டி விட்டுட்டேன். கொள்ளுக்கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது லைட்டாக ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா பசி தாங்கும். இப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலையும் நைட்டும் வந்து லைட்டான ஃபுட் எடுத்துக்கிறேன். மதியானம் வந்து கொஞ்சமாக ரைஸ், நிறைய வெஜிடபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸை கட் பண்ணிவிட்டு மதியான நேரத்தில் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொள்ளுக்கஞ்சி ரெடி ஆயிருச்சு, குடிக்க போகிறோம். ரேவதி அக்கா இன்னைக்கு பாப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. பாப்பா பேர் பாவனா. நீ மட்டும் டெய்லி ராஜதி அக்கா வீட்டுக்கு போகிற, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லவும் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் அவளுக்கு காது குத்துனாங்க. அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஏன் மூஞ்சி இப்படி போகுது? இன்னைக்கு பேருகால லேகியம் ஆர்டர் இருந்தது, அதுக்கு தான் அத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டியோலி நாடகம் பார்த்துக்கிட்டே பிளப்புடு உரிச்சிட்டு இருக்காங்க. லேகியம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஆற வச்சு டப்பாவில் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் வந்து கொரியர் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேகியம் வந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த வாரத்தில் எத்தனை ஆர்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணலான் இருக்கோம். மண்டே மட்டும் லேகியம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். மணி 1 போகுது, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம், தக்காளி கொஜ்ஜு, ரசம், கல்யாண வீட்டு சைடு சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேன். இதை லஞ்ச் ரொட்டீனாக ஷூட் பண்ணியிருக்கேன், ராஜேஷ் கிச்சனில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். உனக்கு வேணாமா? ஏன் கீழே சாப்பிடல? நீங்க கமல், சேனக்கிழங்கு எப்படி இருக்கு? சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, பாக்கறதுக்கும் சரி சாப்பிடறதுக்கும் சரி. நம்ம கல்யாண வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்கா? சூப்பர். எனக்கு அதை எப்படி இருந்துச்சு மறந்து போச்சு. பட் இந்த டேஸ்ட் சூப்பர். ஓகே. லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண சிவக்கா வந்து 2 நாளில் காலியாயிருச்சு. அதனால் திரும்ப இருக்க சிவக்காவுக்கு ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம். சிவக்கா வந்து முழுசு முழுசாக போட மாட்டாங்க, 2-2 உடச்சி போடணும். மதியத்துலேருந்து இவங்க 2 உடச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொரியர் வேலையெல்லாம் முடிச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் வந்து உட்காந்து உடச்சிட்ருக்கேன். பார்த்தாதா கயல் பிறந்து 1 வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்காக கமல் வாங்கி கொடுத்த வெயிட் மிஷின் அது. இப்போ வந்து ஒரு 5 ஆயிடுச்சு. அப்பப்போ வந்து பேட்ரி மட்டும் வீக் ஆகும், பேட்டரி தூக்கி போட்டுட்டு வேற புது பேட்டரி வாங்கி போட்டோம் அப்படின்னம்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த 2 வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. பேட்டரி மாற்றினா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு அப்படின்றனால புதுசாக வாங்கலாம் அப்படின்ட்டு அமேசானில் தேடினேன். ஸோ இப்போ வந்து இந்த வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்ஸோடது. இப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்மார்ட் வெயிட் மிஷின். அதாவது நம்மளுடைய வெயிட் மிஷினையும் ஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஃபோனில் வந்து நம்ம நேற்று எவ்வளோ வெயிட் இருந்தோம், இன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருக்கோம், அதோட கம்பேரிஷன், அப்புறம் வந்து வேற என்ன பார்க்கலாம், இதில் வந்து கம்ப்ளீட் பாடி அனாலிசிஸ், பாடி வெயிட்டு, பிஎம்ஐ, பாடி ஃபேட் பர்சன்டேஜ், ஃபேட் ஃப்ரீ பாடி வெயிட், இது என்னமோ போட்டிருக்காங்க, ஃபேட் பர்சன்டேஜ் எத்தனை, ஐ திங்க் அது ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட்டு அது, அப்புறம் இது என்னமோ போட்டிருக்காங்க, இது என்ன ஃபேட்டுன்னு தெரியல, பாடி வாட்டர் பர்சன்டேஜ், மசில் பர்சன்டேஜ், ஸ்கெல்டல் மசில் பர்சன்டேஜ், மசில் மாஸ், போன் மாஸ், ப்ரோட்டீன் பர்சன்டேஜ், பிஎஸ்எல் மெட்டபாலிக் ரேட்டு, மெட்டபாலிக் பாடி ஏஜ், இதெல்லாம் எந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். இதோட ஃப்யூச்சரில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஆப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் தெரியும், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, போக போக எவ்வளோ இருந்தது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆர்டர் பண்ணுவோம். ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் நம்ம ரிமோட்டுக்கு போடுற ட்ரிபிள் ஏ பேட்டரி. ஸோ இது வந்து நமக்கு எங்கே வேணால் கிடைக்கும், அது வந்து அந்த ரவுண்ட் பேட்டரி வந்து அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு போய் அது ஸ்டாக் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது, சம்டைம்ஸ் அது கொஞ்சம் சின்ன இம்சை, இது வந்து அந்த பிரச்சனை வந்து நமக்கு இல்லை. ஸோ இப்போ இதை வந்து இந்த ஆப்பை வந்து இந்த என் ஃபோனோட இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஃபிட் டேஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் நம்மளுடைய இமெயில் ஐடி போட்டு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கிறோம். ஃபீமெயில், யூசர் நேம் என்ன, ராஜாதி, ராஜாதி. ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பார்க்க முடியுமா? இல்லை இல்லை, நீ எத்தனை பேர் வேணால் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆப், யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு கீழே வந்து நம்ம நிறைய யூசர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. ஸ்டாக் மெஷரிங் அப்படின்னு கேட்குது. இப்போ கீழே வச்சுட்டு ஏறி நின்று பார்க்கலாம். The device has been connected. 77.45 kg. இங்கே பாரு. ஓகே. ஓகே. weight 27.1 BMI. body weight. body fat. fat free body weight. அப்பனா 47 கிலோ, 77 கிலோல 47 கிலோ போச்சுனா 30 கிலோ கொழுப்பு. உடம்பெல்லாம் கொழுப்பு உனக்கு. அப்புறம் வந்து ஃபேட்டு, அப்புறம் விசல் ஃபேட்டு 7.2, பாடி வாட்டர் 44%. எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் ஆக்சுவலாக அதெல்லாம் தெரில, அதை நம்ம இருக்கு போய் ஏதாவது ஒன்று போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேட் பர்சன்டேஜ் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கொழுப்பு கொழுப்பு கொழுப்புடி பாடி பாட்டி அது டூ ஹையா, டூ ஹை பிஎம்ஐ. பிஎம்ஐயும் வந்து ஹையாக தான் இருக்குது. பாடி மாஸ் இண்டெக்ஸ் வெயிட் இப்போ கூட இருக்குப்பா. ஆ குறைப்பா, குறைக்குதானப்பா, ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆ ஓடுவோம் ஓடுவோம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து இதை பார்ப்போம் எவ்வளோ மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? சார்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நாள் ஆக September 7. ஸோ நாளாக நாளாக வந்து இதில் வந்து டெய்லி வெயிட் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, வெயிட் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து சார்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, இது இது இதுக்காக இந்த பர்பஸ்க்காக தான் இது வாங்கினது. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? ம், கொண்டா. ம், ஏறு ஏறு ஏறு. அந்த வெயிட் மிஷின் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, இத்தனூண்டா இருக்கு, கால் களவா ஆயிச்சா? டிங் டிங் ஸ்டார்ட் மெஷரிங் 84.90 இருக்கு. டூ ஹை, டூ ஹை எல்லாமே. என்ன சொன்னீல்லடா, என்ன சொன்னீல்லடா நீ, டூ ஹைன்னு. சரி இதில் பார்க்கலாம் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் சார்ட்டு, மோர் டேட்டா, இதில் வெயிட்டு. ஓகே, வெயிட்டு வந்து ஹை, அதில் தான் இருக்குது. பிஎம்ஐ ஹை, பாடி ஃபேட்டு டூ ஹை. ஃபேட் ஃப்ரீனா ஆஃப்டர் பாடி ஃபேட் மசில் மாஸ் செகண்ட் என்னன்னு தெரியலப்பா. ஓ ஓகே, ஏதாவது 60, 84 போச்சுன்னா எனக்கு கூட பரவாயில்லடி, 23 கிலோ தான் வந்து எனக்கு கொழுப்பு இருக்கு. சரி சரி, கார்போஹைட்ரேட்டாக தின்னா கொழுப்பு கம்மியாக இருக்கும். அப்புறம் பாடி வாட்டர் நான் எனக்கும் லோவாக தான் ரசிச்சிருக்கு. ஸோ இதையும் நானும் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஸ்கெல்டல் மசில் பிள்ளைங்களுக்கும் பார்க்கலாமா, பிள்ளைகள் பார்க்கலாமா? அக்கா அடுத்து எவ்வளோ இருக்கு?
எவ்வளோ இருக்கு? 19.6. இதில் மூணு மட்டும்தான் காமிக்குது. ஓகே. வெயிட்டு பிஎம்ஐ. பிஎம்ஐ கரெக்டாக இருக்கா? லோ. லோ. அதாவது பாப்பா இன்னும் கொஞ்சம் வெயிட்டு போடணும். உன்னோட ஹைட்டுக்கு 25 இருக்கணுமா? அதாவது ஓகே ஓகே 18.5 to ஓகே 18.5 ல இருந்து 25 குள்ள இருக்கலாம். இந்தா ஓகே. ஓவா பிஎம்ஐ அவ்வளவு குள்ள இருக்கணுமா? ஆமா. ஓகே ரைட். வெயிட் வெயிட் பாரு. வெயிட் வந்து கம்மியா தான் இருக்கு. 26 க்கு மேல இருக்கணும். அப்ப நம்ம வந்து டார்கெட் வெயிட் 25 க்கு மேல வைக்கணும். ஆமா. 27 வைக்கணும். ஆமா. பம் ஆ பாப்பா வாடா. ஏறி நில்லு. டிங் பதிமூணு புள்ளி சி 12.30 மூணு டேட்டா போட்டால் பிஎம்ஐலாம் இன்னும் காமிக்கல. அந்த அளவுக்கு புள்ள வளரல. கண்மணியும் தின்னாதான் இருக்குன்னு காமிக்கிறாங்க. கண்மணி எவ்வளோ இருக்கணும்? 16 மேலே, அதாவது 18 கிலோ இருக்கணும். நீங்கள் ரெண்டு பேருமே ஒல்லியா இருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே என்ன வெயிட் கூடணும். கயல் திங்கிறதெல்லாம் அவ பேனுக்கு போகுது. கண்மணி திங்கறதெல்லாமே இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறதெல்லாம் கேணாம போயிருது. அதான் சார் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். பழனிக்கு போவோம், ஒரு மொட்டை அடிப்போம், எல்லாம் சரியா போயிரும். உனக்கு மொட்டை. இதுல இருக்கிறது எவ்வளவு அக்யூரேட்டா தெரியும் அப்படிங்கறது தெரியல. ஆக்சுவலா நம்ம ஒரு வெயிட் ஸ்கேல்ல ஓகே ஒரு தோராயமா இப்போ வந்து 2 ஹை அப்படின்றது கண்டிப்பா எங்க போய் பார்த்தாலும் 2 ஹை தான் காட்டும். ஆமா. அது எத்தனை परसेंटेज அப்படின்றது தெரியாது. சோ கே அத வந்து நம்ம பாத்துட்டோம் மாதிரி இருக்கும்ல. ஓகே. சோ அந்த அளவுக்கு இந்த 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 சார்ட் அதெல்லாம் பாக்கும்போது நம்ம வந்து கரெக்டான திசையில போயிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத ட்ராக் பண்றதுக்கு நமக்கு உபயோகமா இருக்கும். அதனால தான் வாங்குறோம். இந்த டிவைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நம்புறோம். அவசியம் இல்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய பழைய வெயிட் மிஷின் வந்து 800 ரூபாய். இது 5 வருஷத்துல அந்த 800 ரூபாய்க்கான வேலையை அது பாத்துருச்சு கண்டிப்பா. சோ அந்த லிங்க் வந்து நம்ம எப்பயுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வெயிட் மிஷின் வாங்கணும் அப்படின்னா அதே வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து தேவைப்பட்டால் நீங்க இதுக்காக 2000 ரூபாய் செலவழிக்கலாம்ப்பா, தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வாங்கிக்க. இல்லைன்னா தேவையில்லை. 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிறதே வந்து அதான வேலையை செய்யுது. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இப்போ எல்லாமே நம்ம ஸ்மார்ட் இதாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் தேவையாக இருக்கும். வேணும்னா இதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. நான் நைட் டின்னருக்கு காய் மொட்டை எடுத்துக்கிட்டேன். மதியம் வச்ச சோறு மிச்சம் நிறைய இருந்தது. அதனால் நைட் எல்லாருக்குமே சாப்பாடு தான். அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.